அருள் சிந்தையே நாணம் என்று நம் ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்போ சிறப்பறிவு வந்து விட்டது. அருள் சிந்தை வந்தால் சிறப்பறிவு வந்து விட்டது. அருள் சிந்தை இருந்தால் கடன் சுமை நீங்கிவிட்டது. அருள் சிந்தை என்றால் ஒரு ஆள் ஆரோக்கியம் உண்டாகும். அருள் சிந்தையே ஞானமாகும். அருள் சிந்தையே மரணமில்லா பெருவாழ்வு தரும். இப்போ அருள் சிந்தை திருவடி பற்றுவதால் உண்டாகும். அருள் சிந்தை பிற இன்று முதல் எவரையும் கொல்ல மாட்டேன், புலால் உண்ண மாட்டேன் என்றால் அருள் சிந்தை வந்து விட்டது. அருள் சிந்தை நான் இன்று முதல் புலால் உண்ண மாட்டேன், உயிர் கொலை செய்ய மாட்டேன் என்றால் அருள் சிந்தை வந்து விட்டது. அப்போ அந்த அருள் சிந்தை புலால் உண்டு அந்த அந்த மாதிரி அருள் அந்த குண அந்த பண்பை கேட்டு பெற வேண்டும். அப்போ அருள் சிந்தை உள்ள இடத்தில் ஜாதி வெறியோ மதவெறியோ இருக்க முடியாது, புலால் உண்ண மாட்டார்கள். அப்போ அருள் சிந்தையே ஒருவன் தன்னை பற்றி அறியக்கூடிய சிறப்பறி உண்டாகும். ஆகவே அன்பர் பாண்டியன் சொன்னது போல் தவம் மிக கடினம் என்று சொன்னார். இல்லை இல்லை இல்லவே இல்லைன்னா மிக மிக எளிது. இப்போ ராமலிங்க இப்போ ராம கேட்குறான், திருஞான சம்பந்தரையா நீங்களாம் பெரிய மகான் ஐயா, திருநாவுக்கரசரையா நீங்களாம் பெரிய மகான், அகத்தீசா நீங்களாம் பெரிய மகான், அடியின் அகமும் புறமத்தையும் என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும். இப்படி வேண்டுகோள் நான் கேட்போம். எனக்கு எது நல்லதுக்குன்னு எனக்கு தெரியாது. என் செய்கையினால் பிறர் பாதிக்கப்படலாம் அல்லது துன்ப ஏதோ மகிழ்ச்சியடை எனக்கு தெரியாது. ஆகவே என்னை என் என்னுடைய அகமும் புறமும் அமர்ந்து சிந்தையில் அமர்ந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும். அடியின் யான் என்ற கர்வத்தின் காரணமாகவோ முன் செய்த பாவத்தின் காரணமாகவோ தவறு செய்துவிடுவேன். என் சிந்தை சார்ந்து என்னை சார்ந்திருந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும். அப்போதான் நான் நிலை உயருவேன் என்று ஆசானி கேட்க, காலை எழுந்திருக்கும் போதே அகத்தீஸ்வரா அடியின் சிந்தையில் சார்ந்திருந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும். என் நான் என்னை செயல்பட விட்டுவிட்டால் நான் தவறு செய்து விடுவேன், பாவியாகிடுவேன். அடியின் பாவியாக இருக்க அருள் செய்யணும். அடியின் பாவியாக இருக்க அருள் செய்யு கேட்டால் புண்ணியவனாக போகிறான் என்று பொருள். அடியின் அருள் சிந்தையோடு இருக்க வேண்டும் என்று கேட்டால் அவன் நிலை உயர போகிறான் என்று பொருள்படும். ஆகவே அருள் 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 கடாட்சமாக அப்படின்னா அருள் கடாட்சம்னு சொன்னேன், கருணையின் கடலாக இருக்கிறார்கள் ஞானிகள். கருணை கடலாக கருணையின் சிகரமாக இருக்கக்கூடிய ஞானிகளை வணங்கினால் அருள் சிந்தை வந்துவிட்டது. அருள் சிந்தை உள்ள இடத்தில் எந்த குணகடி இருக்க முடியாது. அருள் சிந்தை பெறுவதற்கு மறுபடியும் ஒரு சொல்கிறேன், காலையில் எழுந்திருக்கும் போதே ஞானிகளை வணங்க வேண்டும். அருள் சிந்தை பெறுவதற்கு அடுத்து புலால் உண்ண மாட்டேன்னு சொன்னால் அருள் சிந்தை வந்து பொருள். இப்போ இருந்த விஷயத்தில் அன்னதானம் செய்தல் இது போன்ற உயர்ந்த செயல்களால் தான் அருள் சிந்தை வரும். அருள் சிந்தை உள்ள மக்கள் தான் கடவுள் அடைவார்கள். அருளின் முதிர்ச்சியே ஞானமாகும். அருளின் முதிர்ச்சியே மரணமில்லா பெருவாள் தரும். அருளின் முதிர்ச்சியே எல்லா நன்மையும் தரும். தொட்டதெல்லாம் தொடங்கும். ஆகவே அன்பர்கள் நீங்களும் அருள் சிந்தை பெற வேண்டும், அதுக்கு பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். வேறு எந்த பயிற்சியும் எடுபடாது. இது எந்த பயிற்சி செய்தாலும் உடலுக்கு தான் பயிற்சி தவிர உள்ளத்துக்கு பயிற்சி இல்லை. உள்ளத்துக்கு பயிற்சி தர வேண்டும். ஏன் மனமே இன்னும் உனக்கு ஆணவங்க யானைன்ற கர்வம் இருக்குது, இன்னும் உனக்கு லோபித்தனம் இருக்குது, இன்னும் புலால் உண்ணுன்ற பழக்கம் உண்டு இருக்குது, இன்னும் உயிர் கூட செய்கிற ஆட்டம் இருக்குண்ணா, இது போன்ற குணைக்கடையாக மாறுன்னு சொல்லி அவங்ககிட்ட ஆசானை கேட்கணும். அதான் சொன்னால் அறிவு நாள் ஆகுது உண்டோ. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.